ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். இன்னைக்கு ஈவினிங் பேசுகிற டாஸ்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்கஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. யாருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிதா அண்ட் நிரூப்புக்கு. அனிதா பேசினதுக்கப்புறம் தாமரை டோட்டல் ஆஃப்னு தான் சொல்லணும். அவங்க கிட்ட எனர்ஜி இல்லை, சோகமாக போய் உட்காந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாவோட செயினை வேறு திருப்பி தந்துட்டாங்க. ஸோ நிரூப் அனிதாட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ தாமரேகாவோட நேமை நான் டிசர்விங் ஃபைனலிஸ்ட்டுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, அவங்களுக்கு பதில் நீ பாலா நேமை சொல்லுவேன்னு நினச்சேன்னு சொன்னார். இதுக்கு அனிதா என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, நான் எப்படி இப்படி சொல்லுவேன்னு நினச்சேன், பாலாலாம் ஃபைனலிஸ்டா, அவன் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வருவான்டா அப்படின்னாங்க அனிதா. அண்ட் அனிதா அவங்களோட ரீசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் தாமரேக்காவுக்கு சொன்னது காரணம், பால தாமரேக்காட்ட அவ்வளோ சொல்லியிருக்கேன், பட் எனக்கு எதுவுமே தெரியாது, இத்தனைக்கு என் கூட தான் உட்காந்து படுப்பாங்க, என்கிட்ட ஒரு நாள் கூட ஷேர் பண்ணதே இல்லை. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கேமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும், நான் அதனால தான் தாமரேக்காவோட நேமை சொன்னேன்னு சொன்னாங்க. அண்ட் நிருப் இப்போ அனிதாட்ட முக்கியமான மேட்டர் சொல்கிறாரு, பாலா தாமரை யூஸ் தான் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு தடையும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறதுக்காண்டி தாமரையை காட்ட போய் பேசியிருக்கேன், தவிர உண்மையான பாசம் எதுவுமே இல்லை. பாசம்னா ரெண்டு சைடு இருந்து வரணும், நம்ம தேவைப்படுறப்ப மட்டும் தாமரையை காட்ட போய் பேசுறதுலாம் நான் பாலாட்ட இருந்து நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ ஒரு பான்னா ஜெனியூனாக இருக்கணும், ரெண்டு பேத்துக்கும் தேவைன்னா ரெண்டு பேருமே அட் டைமில் போய் நிற்கணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாலா காண்டி தாமரை மட்டும் தான் வராங்கன்னு தவிர தாமரை காண்டி ஒரு தடவை கூட பாலா வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு நிருப் சொல்லியிருந்தாரு.